போன வாரம் சொன்னதை இன்னும் தொடாம இருப்பீங்களா நீங்க? இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பண்ணக்கூடிய ஐட்டமா அது? இதெல்லாம் மலை மாதிரி ஏதாவது பூஞ்சு கிடக்குதானே? இது எல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது எடுக்கிறதுக்கு? இது போன வாரம் சொன்னதை இன்னும் எடுக்காம இருப்பீங்களா? எப்பவுமே சுத்தமா தான் இருக்கணும். இப்பதான் செய்வாங்க, சரிங்க இருக்கட்டும். காலைல எத்தனை மணிக்கு டியூட்டி ஆரம்பித்தோம்? 7 மணி 8 மணி என்னப்பா? ஏன் 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 அப்படியே கிடக்குது? இது வந்து எப்பவும் சுத்தமாக தான் இருக்கணும், அதுதான் கான்ட்ராக்டு, புரியுதா? இது வந்து இப்போ இருக்கும், அப்போ இருக்கும், இப்போ இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பிரமிசஸ் எப்பவுமே நீட்டாக வச்சுக்கிறது தான் உங்கள் கான்ட்ராக்ட். அப்போ நீங்கள் சொல்கிற அந்த 1 மணி நேரம் சொல்லுங்க, நான் அந்த 1 மணி நேரத்தில் வந்து பார்க்குறேன். இந்த இத்தனை மணிக்கு வாங்க சுத்தமாக இருக்கும், அப்புறமா வராதிங்க சொல்லிடுறீங்களா? நான் எப்போ தான் இருக்கும் ஹாஸ்பிட்டல் அது வருஷ கணக்கு
உபயோகமே படுத்தாத மாதிரி குப்பை அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெரியுதா? பார்வையிலே இல்லையே, போடணும் கூட ஒரு தப்பு போட்டிருக்காங்க. ஒரு பார்வையில் ஒரு டஸ்ட் பண்ணிருந்தாலும் அதை போடுவாங்க. நாங்கள் பார்த்துட்டு வரோம்.
சார், ஸ்கேன் வந்து அல்ட்ராசவுண்டு வந்து இன்ஜினியர் சார், சிடி வந்து ஸ்கீனிங் சார். இந்த காப்பி திட்டத்தில் சார் விவேகானந்தால் சார் அதனால் காப்பி திட்டம் தான் நம்ம இங்கே எடுத்துக்கோம் சார். பட் மற்றது எல்லாமே வந்து நாம தான் ஆமாங்க சார். அது காப்பி திட்டாட்டா எடுத்துக்கோ சார். நாங்கள் அவங்களாவே ஸ்கேன் எடுத்துக்கிறாங்க. ஏமா நீங்களே ஸ்கேன் எடுத்து பார்த்துலாம் இருக்கீங்களா? மருந்தெல்லாம் கொடுத்துருக்கலாமா? எப்படி இருக்கு வந்ததுக்கு? யூரின் போனால் எரிச்சல் இருக்கா? அதுக்கு நேற்றுக்கு தான் மருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆன்டிபயோட்டிக் மருந்து நேற்றுக்கு தான் டாக்டர் ஆரம்பிச்சிருக்காரு. நான் தானே பெட்டர் செய்யணும். அப்போ இசிஜி எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சுமா? ஏன்னா அப்போ எரிச்ச சொல்லுவீங்க. அதனால இப்போ திரும்பியும் அவர் நேற்றுக்கு மருந்து ஆரம்பிச்சு